எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் பார்க்கலாம். அடலசன் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்ட் லேர்னர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா அகடமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை பேஸ் பண்ணி அடல்ட் லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அமையுதுங்க தான் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட் லேர்னர்ஸ் ஆர் ஜென்ரலி செல்ஃப் டைரக்டர். அதாவது ஒரு அடல்ட் லேர்னர் பார்த்தீங்கன்னா பொதுவாக சுய வழிகாட்டுத்திறன் கொண்டவங்களாம் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த தேவைகளுக்கான வாய்ப்புகளும் அதிகாரமும் அவங்களுக்கு வழங்கப்படுகின்றன. இப்போ ஒரு அடல்ட் லேர்னர் என்ன பிடிக்கிறாங்களோ முழுக்க முழுக்க அவங்களே பொறுப்பாகிறாங்க. இப்போ ஒரு அடல்ட் மேலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளும் பொறுப்புணர்ச்சி எப்போவுமே இருக்கும். அது அவங்க அடையிறதுக்கு எது அதிகமாக சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் செல்ஃப் டைரக்டர் லேர்னிங். அடல்ட் லேர்னர்ஸ் நீட் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரிலவன்ஸ் ஆஃப் வாட் தே ஆர் லேர்னிங். அதாவது ஒரு அடல்ட் லேர்னர் என்ன படிக்கிறாங்க, எது சார்ந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லேர்னிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதே நேரத்தில் அவங்க எப்போவுமே தயார் நிலையில் இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படித்தாலும் அவங்களோட வாழ்க்கையும் சரி அவங்க வேலையும் சரி அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உண்மையாகவே இந்த உலகத்தில் சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்காக அவங்க எஜுகேஷனாக பாலமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே அவங்க சென்று அடையணும் அப்படிங்கிறத அவங்க வழியை சென்று அடைவதற்காக எஜுகேஷனை பாலமாக அமைச்சு அவங்க கோலை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட் பிரிங்ஸ் ஏ வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஷுட் பி யூட்டிலைஸ் இன் தியர் லேர்னிங். அதாவது ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க லேர்னிங் ப்ராசஸில் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒரு அடல்ட் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள தெரிஞ்ச விஷயங்களை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த லேர்னிங்கில் அவங்க யூஸும் பண்ணுறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வகையான லேர்னர்ஸுமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையுது. அது போக பார்த்திங்கன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி அமைதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணதை எப்படி அப்ளை பண்ணும் அப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் அவங்களோட லேர்னிங் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் ஆர் ரிசல்ட் ஓரியண்டட் ஒன் டு ஷிஃப்ட் குயிக்லி ஃப்ரம் தியரி டு அப்ளிகேஷன். அதாவது ஒரு அடல்ட் வந்து எப்போவுமே அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை அப்படியே அப்ளை பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும் போது அதை ஒரு அப்ளை பண்ணி அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதுலேருந்து நியூ நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஆர்வம் காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடல்ட் லேர்னர்ஸ் ஆர் இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் அண்ட் ஒர்க் பெஸ்ட் வென் லேர்னிங் ஹேஸ் கிளியர் ரிலவன்ட் கோல்ஸ். அதாவது ஒரு அடல்ட் வந்து என்ன படிக்கிறாங்க, எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறதுனால அவங்க தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி ரொம்பவே ஆர்வமாக படிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோல்ஸை அடையிறதுக்காக படிக்கிறதுனால அவங்களோட ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக அமைது. அவங்க செல்லக்கூடிய பாதை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே கிளியராக இருக்குது. எங்கே போகிறோம், அதுக்கு அந்த பாதையை அடையிறதுக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க படிக்கிறாங்க. அவங்க தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி படிக்கிறதுனால அவங்க ஓலோ டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பூர்த்தி செய்யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அடல்ட் லேர்னர்ஸ் ஹவ் நியூமரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி அண்ட் ஒர்க். இப்போ ஒரு அடல்ட் லேர்னர் பார்த்தீங்கன்னா நிறைய கடமைகளும் அதே சமயம் நிறைய பொறுப்புகளும் இருக்கும். கமிட்மெண்ட் சொல்லும்போது டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி அண்ட் ஒர்க் நிறைய விஷயங்களில் ஒரு அடல்ட் கமிட் ஆகிருப்பாங்க. அவங்களோட லேர்னிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி அமைது. இதே ஒரு அடலசன் பார்க்கும்போது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அடல்ட்டு கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அடலசனோட லேர்னிங் பார்த்திங்கன்னா அங்கே ப்ரைமரியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி அவங்க லேர்னிங் ப்ராசஸ் அமைதாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வான் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சி லேர்னிங் ஆஸ் செகண்டரி டு அதர் ப்ரீ ஆக்குபேஷன் இன் தேயர் லைஃப். இப்போ ஒரு அடல்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அதனால் லேர்னிங் பார்த்திங்கன்னா செகண்டரியாக கூட அவங்களோட மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். மற்ற விஷயங்கள் அவங்க ஜாப் வந்து இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம், செகண்டரி ஜாப் பார்த்துட்டே இப்போ படிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அதான் அவங்க சொல்கிறாங்க வான் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சி லேர்னிங் அ செகண்டரி டு அதர் ப்ரீ ஆக்குபேஷன் இன் தி லைஃப். மற்ற விஷயங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு லேர்னிங்கை அவங்களால செகண்ட் ப்ராசஸாக வச்சு ரெண்டுமே அட் அ டைமில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். தேர்ட் பார்த்திங்கன்னா டிமாண்ட் டீச்சர் அவைலபிலிட்டி அண்ட் ஈஸி ஆக்சஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற டீச்சர்ஸை வந்து அவங்களே செலக்ட் பண்ண முடியும். அந்த அவைலபிலிட்டி ஆஃப் டீச்சரை பொறுத்து அவங்களே டீச்சர்ஸை சூஸ் பண்ணி அவங்கள இவங்களால் அணுகவும் முடியும். அதாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் இவங்களால் முடியுது. அடுத்து அவங்க சொல்கிறாங்க டிமாண்ட் டீச்சர் அவைலபிலிட்டி அண்ட் ஈஸி ஆக்சஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சி டீச்சர் ஆஸ் பியர் பார்ட்னர்ஸ் இந்தியா லேர்னிங் ப்ராசஸ். இங்கே அடல்ட் லேர்னிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் தான் இங்கே அமைது. இது நம்ம ஒரு ஸ்கூலில் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷனுக்கும் இதே காலேஜஸில் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் ரிலேஷனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஸ்கூல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ரிலேஷன் பார்த்து ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும். ஆனா காலேஜஸ் பாத்தீங்கன்னா மரியாதை இருக்கும், பயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாவே இருக்கும். அதான் அவங்க சொல்றாங்க, சி டீச்சர்ஸ் ஆஸ் பியர் பார்ட்னர்ஸ் இன் த லேர்னிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கேரக்டர்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபிசிக்கல் லிமிடேஷன்ஸ், அதாவது ஒரு அடல்ட்டோட உள்ளேருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உங்களோட லேர்னிங் கேரக்டர்ஸ் மாறுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம், டிபெண்டிங் ஆன் தேர் ஏஜ் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன் அடல்ட் லேர்னர்ஸ் மே அக்யூரி சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் மோர் ஸ்லோலி தென் யங்கர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஹேவ் மோர் டிஃபிகல்டிஸ் ரீடிங் ஸ்மால் ஃபான்ஸ் அண்ட் சீயிங் ஸ்மால் இமேஜஸ் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். அதாவது ஒரு அடல்ட்டோட ஏஜ் ஃபிசிக்கல் கண்டிஷன் பொறுத்து அவங்களோட சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் வந்து படிப்படியாக கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு எங்கரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கான். சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட், நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளுடைய செயல்பாடுக்கும் இடைப்பட்ட தொடர்பு இல்லையா, அதுதான் சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரேஸ், ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, இப்போ டிரைவிங் ஏ கார், த்ரோயிங் ஏ பால், இதெல்லாமே சைக்கோமோட்டர் ஸ்கில்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து படிப்படியாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபாண்ட்டை பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு சின்ன இமேஜை ஒரு கம்ப்யூட்டர் அவங்க பார்க்கறதுக்கோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒரு அடல்ட்டுக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனல் பேரியர்ஸ், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அடல்ட் மே ஃபியர் இயர் சப்ஜெக்ட், ஹேவ் ஆன்சைட்டி அபவுட் இயர் சப்ஜெக்ட், ஆர் ஃபீல் ஆங்கர் அபவுட் போர்ஸ் சேஞ்சஸ் இன் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் பாலிசிஸ். தீஸ் எமோஷன்ஸ் கேன் இன்டர்ஃபேஸ் வித் த லேர்னிங் ப்ராசஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து கையாளுறாங்க, அதே மாதிரி அவங்க அனுபவத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறாங்க. அதே நேரத்தில் ஒரு வேலை பொறுப்பு அல்லது கொள்கையில் கட்டாய மாற்றங்கள் பற்றி கோபம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இந்த மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பிடென்சி அண்ட் மாஸ்டரி, தகுதி மற்றும் தேர்ச்சி. அடல்ட்ஸ் லைக் டு கெயின் கம்பிடென்ஸ் இன் ஒர்க் பிளேஸ் ஸ்கில்ஸ் ஆஸ் இட் பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் செல்ஃப் எஸ்டீம். அதாவது இப்போ ஒரு அடல்ட் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே அவங்க திறமையை காட்டணும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, லேர்ன் பண்ணி அதில் அவங்க மாஸ்டரி ஆகுறாங்க. அந்த மாதிரி அவங்க லேர்ன் பண்ணும்போது அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் டோட்டலாக வேறு மாதிரி அமையுது. பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் கேரக்டர்ஸ், காக்னேட்டிவ் கேரக்டர்ஸ்ங்கிறது போது நம்ம வே ஆஃப் திங்கிங்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி சொல்வது அந்த காக்னேட்டிவ் கேரக்டர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி யோசிக்கும், ஒரு அடல்சன் எப்படி யோசிப்பாங்க, ஒரு அடல்ட் எப்படி யோசிப்பாங்க, இந்த மாதிரி நம்ம திங்கிங்கில் ஏற்படக்கூடிய படிப்படியான வளர்ச்சி பற்றி சொல்வது அந்த காக்னேட்டிவ் கேரக்டர்ஸ். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டென் டு பி செல்ஃப் டைரக்டட் அண்ட் வான் கண்ட்ரோல் ஓவர் தேர் ஓன் லேர்னிங். இப்போ ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லேர்னிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா சுய இயக்கத்திலும் சுய கட்டுப்பாடிலும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க லேர்னிங் ப்ராசஸ் செல்ஃப் டைரக்ஷன் வந்து அமையணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் தி எபிலிட்டி டு லேர்ன். இப்போ ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அவங்களே தன்னை தாழ்த்திக்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது அந்த மாதிரி அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டிசைர் பேராமெட்டிக் அண்ட் ரிலவன் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டே ரிசீவ் ஆஸ் வேல்யூபிள். இப்போ ஒரு அடல்ட்டோட விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அந்த இதுக்கு ஏற்றாப்புல சில விஷயங்கள் அவங்க கற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி நடைமுறைக்கு ஏற்றாப்புல நம்ம வாழ்வது தான் மதிப்பு அப்படின்னு அவங்களும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் இன்ட்ரிஸ்டிக்கலி மோட்டிவேட்டட். ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவங்கள தன்னையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவங்க அதையும் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேர்ன் அட் ஸ்லோயர் பேஸ் தேன் தட் ஆஃப் யூத். அதாவது ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யூத்தை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மெதுவாகவே கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் வெரி கன்சர்ன் அபவுட் தட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் தேர் டைம். ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஒரு விஷயம் கற்றுக்கிறாங்கன்னா இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு எப்போவுமே அந்த டைம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி எப்போவுமே ஒரு அடல்ட் பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க. இதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குமா, இதுக்கு இவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்னு அந்த டைமிங் பற்றி எப்போவுமே ஒரு அடல்ட் யோசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்